அனைவருக்கும் வணக்கம் இந்த உங்கள் முத்து செல்வம் வானிலை நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்று அதிகாலை வானிலை அறிக்கையாக சரியாக நான்கு மணி அதிகாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்து வருகிறேன் நேற்று இலங்கை அருகே அதாவது நேற்று இலங்கையோட கல்முனை பகுதியில் தொடர்ந்து நீடித்து வந்த அந்த புறவி புயலானது செயலக்க என்ன காரணம் புயல் நகராமல் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்க என்ன காரணம் என்று இந்த வானிலை அறிக்கையில் விழாவாரியாக விளக்குகிறேன் அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் முழுதும் அறிக்கையை கேளுங்கள் அதாவது நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் நேற்று வந்து அறிக்கை சொல்லும்போதே சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரெயின் வருது அது புயலாக வச்சுக்கோங்க அந்த ட்ரெயின் வந்து புயலாக வச்சுக்கோங்க திடீர்னு ஸ்டக்காகி ஒரு இடத்துல நிற்கும் அப்புடின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மூணு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கப்பட்டது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆனால் இது நேற்று அதிகாலை உங்களிடம் மூன்று மணிக்கு அந்த ஆடியோ பதிவு செய்யும் போது அந்த மூன்று மணியிலிருந்து தொடர்ந்து கொஞ்சம் நகர அப்புறம் தெற்க வர நகர தெற்க வர இப்படியே இருந்தது கல்மனிலிருந்து வேதாரணை முறை வேதாண்யத்து கூட தொடலை வேதாண்யத்து கூட தொடன்னு எதிர்பார்க்கப்பட்டது வேதாண்வது கூட தொடலை வேதாண்ய கடலை ஒட்டி சென்று பின்னர் மீண்டும் பின்வாங்கி விட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்ல வந்து மாற்றம் ஏற்படாமலேயே தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடித்து செயல் அளக்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த கடலோட அமைப்பு நல்லா புரிஞ்சுக்குவாங்க அங்கே கல் அந்த பக்கம் இலங்கை இந்த பக்கம் தீவு பகுதிகள் அதிகமாக இருக்குது இந்த தீவு பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிஸ்டம் அவ்வளோ எளிதாக நகராது அப்படியே எளிதாக நகர்ந்தாலும் அங்கே கடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்கிறது இருபத்தி ஏழு டிகிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க கடல் வைப்போம் இருபத்தி ஏழு டிகிரி வட தமிழக ஓரங்களில் டெல்டா ஓரங்களில் இருபத்தி எட்டு டிகிரியாவது இருக்குது தென் தமிழகத்தில் முழுவதுமே இருபத்தி ஒம்பது என்ற அளவில் இருக்குது செல்சியஸ் வந்து இருபத்தி ஒம்பது இருக்குது இன்னும் கடல் பகுதியில் முப்பது சில இடங்கள்லாம் இருக்குது முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது இப்போ உச்சபட்சமாக எங்கே இருக்குது தென் தமிழகத்தில் தான் இருபத்தி ஒம்பது டிகிரி இருக்குது தென் தமிழனால் கடற்கரையை ஒட்டி இருபத்தி எட்டும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய தென்கிழக்கு அதாவது தெற்கு வங்க கடல் பகுதின்னு சொல்லலாம் தென் தமிழக கடல் பகுதியில் இருபத்தி ஒம்பது டிகிரி இருக்குது இப்போ இருபத்தி ஏழு டிகிரிக்கும் இருபத்தி ஒம்பது டிகிரிக்கும் என்ன வித்தியாசம் அப்புடின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு டிகிரியிலேருந்து கொஞ்சம் தெற்க வந்து இங்கே குண் அதாவது இங்கே வந்து பாம்பனுக்கு கீழே வந்துட்டா சிஸ்டம் வலுவடையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டம் செயல் இழக்காது அதனால தான் முன்னாடி இமேஜ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சிஸ்டம் வலுவடையும்னு இப்போ வந்து தொடர்ந்து அதே இடத்துலையே நீடிக்குதா இந்த நிகழ்வு வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமாக ஒரு சிஸ்டம் ஒரே இடத்துல நீடித்து தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மலையை கொடுத்தது இன்னும் தென் மாவட்டங்களுக்கு சரியான அளவில் மலை கிடைக்கவில்லை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு இந்த மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மலை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த செட்டிங்கும் தப்பாமல ஒரே ஒரு செட்டிங் தான் அதாவது வந்தது கரெக்டாக நம்ம வந்து சொன்னபடியே திருகோணமலையில் முல்லைத்தீவுக்கும் திருகோணமலையில் தான் இலங்கையில் கரையே கடந்தது பின்னர் அது நம்ம சொன்னபடியே தான் அந்த நேரம் பாக கல்முனை பகுதிகளுக்கு போனது ரிட்டர்ன் அடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது அது ரெட்டர் அடிக்காமலேயே ஒரு இடத்துலேயே நீடிச்சு அங்கே இருக்கிற கடல் வெப்பநிலையெல்லாம் உறிஞ்சி கடைசியில் அந்த கடல் வகையை ஊதி உறிஞ்சிடுச்சு நல்லா ஊதிருச்சு இனிமேல் அங்கே வந்து எந்த ஒரு சிஸ்டம் போனாலும் அது செயலந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் எந்த ஒரு சிஸ்டம் அந்த அங்கே மன்னார் வளையடாக உள்ள பாக்ஸ் அலை சந்தி மன்னார் வளையட்ந்த கூட தீவிரமடையும் இந்த பாக்ஸ் அலை சந்தி அந்த கோடியக்கரை பக்கத்தில் உள்ள அதாவது வேதாண்யப் பகுதி கடல் பகுதிகளுக்கெல்லாம் இனிமேல் எந்த ஒரு புயல்களும் எந்த ஒரு தாழ்வு நிலையிலும் தாழ்வு பகுதியிலும் செல்லாது பூரா இனிமேல் தென் தமிழகம் தான் வரும் இதுவே இறுதியாக இருக்கும் இந்த புறவி புயலில் இதுவே இறுதியாக இருக்கும் இனிமேல் அனைத்தும் தென் தமிழகம் தான் அது எவ்வளோ பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய காற்றழுத்த தாழ்வு நிலை பெரிய புயலாக இருந்தாலும் இனிமேல் தென் தமிழகத்துக்கு தான் அது இனிமேல் ஆந்திராவோ ஒடிசாவோ போக வாய்ப்பில்லை அடுத்ததாக இந்த இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வின் கட்டமாக இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் பார்த்துடலாம் ஒருவேளை வந்து அதோடைய நகர்வு வந்து இங்கிட்டு மன்னார் வளைகுடா அந்த மன்னார் வளைகுடாவை தப்பிச்சு அது இங்கிட்டு வந்துட்டு அது உயிர் பழச்சிக்கிடும் அது வந்து வலுவடைஞ்சிடும் குமரி கடலுக்கு வந்துடுச்சுன்னா வலுவடைஞ்சிடும் இந்த மன்னார் வளைகுடா இல்லை அந்த பாம்பனை விட்டு தப்பிச்சு வந்துடுச்சுன்னா அது வலுவடையும் அல்லது அந்த பாம்பனில் இருந்துக்கிட்டு இருக்குன்னா நேராக ராமநாதபுரமோ சிவகங்கையோ இந்த வழியாக அது உள்ளே போயிடும் உள் மாவட்டங்கள் வழியாக நகர்ந்துடும் அல்லது அப்படியே கடலையே இருந்து சிறிய காற்று சொல்லிச்சே சேலிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து புயலோ மழையோ பீதியோ அச்சப்பட இனிமேல் தேவை கிடையாது அது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற ஸ்டேஜிக்கு வந்து விட்டது இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் மேலும் இது செயலில் ஒரு தாழ்வு பகுதியாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படியே தாழ்வு பகுதியாக மாறினால் இன்றைக்கு தேதி நான்காம் தேதி இன்றைக்கு இரவு வந்து இன்னைக்கு இரவு இல்லை இன்றைக்கி மதியத்துக்குள்ள அது தென்தமிழக கடற்கரையை ஒட்டி வருமானு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இனிமேல் சாதாரணமாக எங்கே இருப்படணும் தென்தமிழகத்தை கடற்கரையை ஒட்டி வந்தால் இருபத்தி ஒம்பது டிகிரி கடவுளை போய் இருக்குது இதை உறிஞ்சிக்கிடும் இதை உறிஞ்சிட்டா இதுக்கு வந்து காற்று வந்து தாராளமாக இந்திய பெருங்கடல் காற்று வரும் அங்கே இருக்கக்கூடிய கடல் உபநிலை சாதகம் அதனால தென் தமிழகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு வந்தால் கண்டிப்பாக தீவிரம் அடைந்தால் என்ன ஆகும் அப்புறந்தான் தான் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக நல்ல மழை கொடுக்கும் இப்போ இருக்கிற நிகழ்வு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிகழ்வும் கொடுக்கும் எங்கே வரைக்கும் கொடுக்கும் சென்னையிலருந்து வேதாரண்யம் வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் வேதாரண்யத்துலருந்து ராமநாதபுரம் வரை நல்ல மழை கொடுக்கும் ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி வரை நல்ல மலையை கொடுக்கும் இருக்கிற என்னம்மா ஒட்டமலாம் என்னாச்சு நான் நெல்லுங்க கடைசியில் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து இது அமைப்பு இப்போ வந்து ஒரு வேளை தெற்க வந்தால் அதாவது கன்னியாகுமந்தம்மா அதாவது ராமநாதபுரம் பாம்பனையை தாண்டி தெற்க வந்துட்டா ஒரு வேளை தெற்க வந்துவிட்டால் தூத்துக்குடியில் மலை தொடங்கினோம் தூத்துக்குடியை தொடங்கக்கூடிய மலை கன்னியாகுமரி வரைக்கும் முன்னேறும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலும் இருக்கிறது ஒருவேளை கரையை கிடந்து உள்ளே வந்து சேர்ந்துட்டாலும் நம்மளுக்கு வந்து கிழக்கு திசை காற்று திருநங்கலத்தில் ஈர்ப்பு வந்துடும் அதனால் இங்கிட்டும் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் தொடர்ந்து ஒரே இடத்துல நீடிப்பதன் காரணமாக அதாவது கொஞ்சத்து கொஞ்சமாவது வேறு ஒரு இடத்துல மாறி மாறி இருந்தாலும் பரவாயில்ல ஒரே இடத்துல ஒரே மாதிரியான ஒரே இதில் நீடித்த வருவதன் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதே போல் இது இப்படியே இருந்து செயலிழந்து விட்டாலும் நல்லது தான் ஏன்னா இது வந்து இது வந்து இன்னும் நம்ம கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒக்க நிலை உரியிறதை விட அடுத்து ஒரு சிஸ்டம் ஏதாவது சிறு காற்று சுழற்சி வந்தாலும் அது ஒக்கி மாதிரி ட்ராக் அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன சரி தான் சொல்கிறீங்க இது வரைக்கும் நிவர் புயலையும் அப்படிதான் முதல்ல சொன்னோம் இப்போ இதுவும் அப்படி தான் இதையும் ஒக்கி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஒக்கி மாதிரினா அதாவது இந்த மாதிரி ட்ராக்கு தான் அமையும் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுலேயும் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த வட்டம் கிடைக்குமா தென்னவளத்துக்கு இயல்பான மழை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பெய்த மழைங்கிறது வந்து இயல்பான மழை கிடைத்து விட்டது இருந்தாலும் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைத்து இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ள இத்தரப்போது வந்து அதற்கான சாதக சூழல் வந்து தொடர்ந்து இருக்கிறது இனிமேல் வலுவான சிஸ்டம் எப்போ உருவாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒரு கடல் பகுதி அவுட்டு எங்கேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நிவர் புயல் உருவாகினப்போ சென்னையிலருந்து வேதாரண்யம் வரை இருக்கக்கூடிய கடல் பகுதியெல்லாம் முற்றிலும் முடிந்தது இனிமேல் அங்கே சிஸ்டம் போகாது ஒரு புயல் வந்து அனைத்தையும் மாறி எடுத்து விட்டு போயிட்டது அடுத்ததாக இரண்டாவது இந்த புறவி இது வந்து எங்கேருந்து வேதாரண்யத்துலேருந்து பாம்பன் வரை இருக்கக்கூடிய அத்தனையும் உறிஞ்சிருச்சு இருபத்தி ஏழு டிகிரி என்ற நிலைக்கே கொண்டு வந்துடுச்சு இனிமேல் அங்கே போகாது எந்த ஒரு சிஸ்டம் போகாது இப்போ இருக்கக்கூடியதிலே அதிகபட்சமாக எங்கே உச்சபட்சமாக இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரம் தூத்துக்குடி சார் ராமநாதபுரம் கிடையாது ராமநாதபுரம் தெற்கு பதிவு வட வச்சுக்கல தெற்கு பதியும் கிடையாது ராமநுரம் கிடையாது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூணு கடலோரம் தமிழ்நாட்டிலேயே இந்த மூணு கடலோரம் தான் மிக சக்தி வாய்ந்த இப்போ இருக்கக்கூடியதுலேயே மிக சக்தி வாய்ந்த கடலாக பார்க்கப்படுகிறது இந்த கடலில் தான் வெப்பநிலையானது இருபத்தி ஒம்பது டிகிரியும் குமரிக்கடலில் முப்பது டிகிரியும் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இங்கே தான் ஒரு நிகழ்வு வந்தால் ஸ்ட்ராங்காக வரும் தீவிர நிகழ்வு வரும் தீவிர புயலாக வரும் அதிதீவிர புயலாக வரும் இங்கே தான் இந்த பகுதி தான் ஆகினால இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு ஏதாவது குமரிக்கடல் வரையாவது ஒரு காற்று சுழற்சி தொட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு புயலாக உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அதனால் அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கிறது இதோடு மழையானது நிறைய அடையவில்லை இந்த புயலால் இப்போ இருக்கக்கூடியதுனால கூட இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை கிடைக்கும் அது கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரை அது உள் மாவட்டம் எல்லா பகுதிகளுக்குமே இன்று வந்து அது நகர்வை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் வழங்குறேன் நேற்று வந்து இரவு வானிலை அறிக்கை போட முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீண்ட தூரம் ஒரு டிராவலர் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் பயணத்தில் இருந்தேன் நீங்கள் வந்து அப்போ வந்து அறிக்கை போட முடியல அதுக்காக ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை போட்டிருந்தேன் அதை வந்து அந்த அறிக்கையை ஒம்பது மணிக்கு போட்டதுனால யாரும் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் இந்த அறிக்கை வந்து இன்றைக்கி வந்து மதியத்தில் ஒரு அறிக்கை வரும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மதியத்தில் ஒரு அறிக்கை வரும் மற்றும் மாலையில் ஒரு அறிக்கை வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏதேனும் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு வந்து நான் அறிக்கை கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து டெல்டா தென் பரவலாக நல்ல மழையானது கிடைக்கும் நன்றி வணக்கம்